எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் மார்கழி மலரின் திருவெம்பாவை பகுதிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு திருவெம்பாவையுடைய 16வது பாசுரம் மாணிக்க வாசக பெருமான். இந்த பாசுரத்துல நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லி உணர்த்த போறார் அப்படின்றத பாசுரம் சேவிச்சுட்டு விளக்கம் கொடுக்கறதுக்கு குழந்தை சர்வேஷ் ஸ்ரீராம் தயாரா இருக்கான். எல்லாரும் அதை கேட்போமா? தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் ஏய்வா போற்றி போற்றி. முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன தீகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இத்திரையின் மின்னி பொழிந்தே விராட்டி தீரு வடிமே பொன்னஞ்சிலம்பில் சிலம்பித்திரு புருவம் என்ன சிலை குளவி நந்தமையாளுடையாள் தண்ணீர் பிரிவிழா எம் கோமானம்பர்க்கு முன்னியவள் நமக்கு முந்துரகும் இன்னருளே என்ன பொழியாய் மலையேலோரும் பாவாய் என்ன பொழியாய் மலையேலோரும் பாவாய். இந்த பாட்டுல எதற்காக நோன்பு நோக்கணும் அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் சொல்ற. பெண்கள் நல்ல கணவர் கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும் நோன்பு நோக்கிறதா என்ன கூடாது. இது நம்ம எதிர்கால வாழ்க்கை நல்லபடியா தர்மமான வழியில அறமான வழியில நடக்க தெய்வன் திருநாமம் சொல்ல வேண்டுவதா இருக்கு. மழை நன்னா பெஞ்சாதானே பூமி செழிப்பா இருக்கும். பூமி தான் நமக்கு வாழ்வாதாரமா இருக்கு. அதனால திருப்பாவையிலையும் சரி திருவம்பாவையிலையும் சரி மழை வேண்டி பிரார்த்தனை பண்றா. இந்த பாட்டுல நீராடும் பொழுது அந்த பெண்கள் கண்ணுல ஒரு மழை மேகம் தெரியறதாம். அந்த மேகத்தை பார்க்கும் பொழுது இவாளுக்கு உடையாளோட ஞாபகம் வர்றதாம். எப்படி பராசக்தி கருநீல மேனியா இருக்காளோ அது மாதிரி இந்த கார் மேகமும் இருக்கா. அப்ப அந்த மேகத்தை ஒரு மின்னல் வெட்டதாம். அதை பார்க்கறப்ப இவாளுக்கு எப்படி அன்னை பராசக்தி மின்னல் வேகத்துல காட்சி தருவாளோ அது மாதிரி இருக்கான். அடுத்து என்ன, இடிதானே. இடி சத்தம் கேட்ட உடனே இவாளுக்கு அம்பாள் காலில் அணிஞ்சின்றிருக்க கொலுசு சத்தம் கேட்கற மாதிரி இருக்கான். வானவில்ல பார்க்கறப்ப இவாளுக்கு அம்பாளோட அழகான புருவங்களை ஞாபகப்படுத்துறதாம். உடனே மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. அதை பார்த்த உடனே இவாளுக்கு அந்த இறைவன் இறைவியோட கருணை மழை ஞாபகம் வர்றது. இப்படி எல்லா பொருளையும் எம்பிரானை நினைக்கும் பக்குவம் பெறுவோம் வாருங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. லோக நாயகியான அந்த பரமேஸ்வரி ஜெகன் மாதாவின் கருணை கடலுக்கு ஈடு இணை வேற எதுவுமே இல்லை. நம்மளும் அந்த ஜெகன் மாதாவுடைய திருநாமத்தை சொல்லிண்டு அவ திருவடியை கெட்டியா பிடிச்சிண்டு அவளுடைய கருணை மழையில எல்லாரும் நனையலாம். அற்புதமான விளக்கம் கொடுத்துட்டான் குழந்தை சர்வேஷ் ஸ்ரீராம். சக்தி ஸ்வரூபமான அவளை நாம் எப்பொழுதும் பணிந்து கொண்டே இருப்போம். ஓம் சக்தி. மார்கழி மலருடைய திருவெம்பாவை பகுதி இங்க நிறைவடையிறது. மீண்டும் இன்று மாலை மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுல யாரு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறா அப்படின்றத பார்க்கணும்னா மறக்காம எல்லாரும் கதவிருக்ஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்று மாலை மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நமஸ்காரம்.